திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமே பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. அடாடாடாடாடா, இந்த ஊழல் இருக்கே அது அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு. இது எந்த அளவுக்கு 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் வேற வழி இல்லை, அது ஒழிச்சுதான் ஆகணும், அது வேற கதை, அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பிளவுவாத சக்திகள் கூட நம்ம ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி, அது பண்ற அராஜகத்திலே ஆபியஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும். ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே, அது எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்படி ஒளிஞ்சிருக்கு, எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது. கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும், கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும், அதுக்கு முகமே இருக்காது, முகமுடி தான் இருக்கும், முகமுடி தான் முகமே. இப்படி முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ், ஐ ரிபீட், நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள், நம்மளோட இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள். நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும், யார் இங்க வரவே கூடாது. ஏன்னா இது மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண், பெரியார், அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மா எல்லாம் பிறந்த மண். இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களிலும் வாழ்க்கை முறையிலும் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு. இங்கே சாதி இருக்கும், ஆனால் சைலண்ட்டாக மட்டும்தான் இருக்கும், சமூக நீதிக்கான அளவுகோலாக மட்டுமே தான் அது இருக்கும். அதை வச்சு நம்ம மண்ணை வேற மாதிரி மாற்றணும்னு யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மண்ணில் அது பொலிட்டிக்கல் அப்ரூவ் ஆன ஒரு தியரி அண்ட் கான்செப்ட். சரிப்பா, உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா, அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டால்? இல்லை, மகத்தான அரசியல்னா அது மக்களுக்கான அரசியல் தான், மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை.